ஹாய், எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? ரொம்ப நாளாக என்னை வந்து வீடியோவில் வரல அம்மா வரலையே அப்படின்னு கேட்டுருந்துருக்கேள். கொஞ்சம் வீட்டோட வேலை நடந்துருக்கிறதுனால தான் வர முடியாமல் போயிடுது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துருக்கு, அதனால தான் வர முடியல. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இருக்குது. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். அப்புறம் வீடியோவிலையும் கண்டினியூஸாக வருவேன். இப்போது நம்ம தயாரிச்சிருக்க பொடியில் வந்து அம்மாவின் கைமணம் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சு அப்படி வந்து நான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பொடி அப்படிலாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் லாவண்யா குழந்தை எல்லாம் உங்களுக்கு அனுப்புவோம், அந்த லிங்க் அனுப்புவோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுன்னு யாருக்கு வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். சாம்பார் பொடி, தேங்காய் பொடி, பருப்பு பொடி, அது மாதிரி பொடி வகைகள். அடுத்தடுத்து வந்து ஊறுகாய் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் கேட்குறாலோ அதெல்லாமே பசங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தருவா. எல்லோரும் வேணுங்கிறவா பூரா எல்லாமே லாவண்யாட்ட கேட்டு நீங்கள் அந்த அட்ரஸ் பிரகாரம் எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்னென்ன பொடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பொடி இருக்குது கையில் அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து 1 பை 1 எல்லா பொடியும் காமிக்கிறேன். நான் முதல்ல வந்து கஞ்சி பொடி. இதில் வந்து 25 வகையான தானியங்கள், சிறுதானியங்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமும் இருக்குது. இது குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் நம்ம எல்லாருமே பால் சக்கரை போட்டு குடிக்கலாம், உப்பு மோறு போட்டு குடிக்கலாம், யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி குடிக்கலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சிமாவு இது. எல்லாருமே இதை வந்து ரொம்ப விரும்பி இது ஒரு தடவை குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இது மாதிரியே தான் குடிக்கணும்னு தோணும். இதை முதல்ல வந்து கஞ்சிமாவோடது காமிச்சிருக்கேன். இது அடுத்தது சாம்பார் பொடி பார்க்கலாம். இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம சாம்பாரோ, வத்தக்குழம்போ, ரசமோ எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இந்த சாம்பார் பொடி அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இது சாம்பார் பொடியோடது. அடுத்தது வந்து அங்காயப்பொடி. இந்த அங்காயப்பொடியில் இதில் மெயினாக என்ன அப்படிங்கிட்டக்கா, டெலிவரி ஆன வாளுக்கும் சரி, அடுத்தது வந்து டைஜஷன் ஆகலை, நமக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிற வாளுக்கும் சரி, சாதாரணமாக நாமளே ராத்திரி வேளையில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டைஜஷன் ஆகிடும். பகலை விட ராத்திரியில் சாப்பிடும்போது ரொம்ப டைஜஷன் ஆகும். இதில் வந்து வேப்பம்பூ இருக்குது, சுக்கு இருக்குது, சுண்டைக்காய் வத்தல் இருக்குது, இதில் எல்லாமே நம்ம கலந்துருக்கோம். இதில் அவ்வளோ நல்லது உடம்புக்கு, ஹெல்த்து. ஒரு தலைவலி, மயக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னாலுமே கூட நீங்கள் ஒரு துளி போகிற நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு இந்த சாத்த போ அந்த பொடியை போட்டு சாப்பிட்டேன்னாக்கா அவ்வளோவும் டைஜஷன் ஆகும், உடம்புக்கு அவ்வளோ நல்லதான இது ஒரு இது இது பொடி. அடுத்தது பருப்பு பொடி. பருப்பு பொடியும் அதே மாதிரி தான், நீங்கள் நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்கிறதோ அப்படி போட்டு சாப்பிட்லாம். அதுவும் இது ரொம்ப நல்லா இருக்கும். பருப்பு பொடியும் அதே மாதிரி தான், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் பொடியும் அதே போல தான், உங்களுக்கு வந்து தேங்காய் நல்லெண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் விட்டுட்டு நீங்கள் சாத்துக்கு போட்டு சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது இட்லி மிளகா பொடி. இட்லி மிளகா பொடியும் அதே போல தான், சில பேர் வந்து கறிக்கு கூட சில பேர் இட்லி மிளகா பொடி போடுவாங்க. நம்ம இட்லி தோசைக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம ஒரு கத்திரிக்காய் கறி வெண்டைக்காய் கறி அப்படிலாம் பண்ணால் சில பேர் அதை போடுவாங்க. இட்லி உப்புமா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிளகா பொடி போட்டு இட்லி உப்புமா ஊற்று பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அதே போல தான். உங்களுக்கு இதே மாதிரி பொடிகள்லாம் இன்னும் மேலே மேலே என்னென்ன பொடி கேட்குறாளோ அது மாதிரி பொடி இல்லாமல் உங்களுக்கு வந்து நானும் பண்ணி காமிக்கிறேன், குழந்தைகளும் பண்ணி காமிப்பேன். உங்களுக்கு உங்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த பொடி வேணுமோ எல்லாமே லவன்யஸ் குக்கிங் கார்னரில் எல்லாமே குழந்தைகள் அனுப்புவா, நீங்கள் எல்லாமே கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்தடுத்து வந்து ஊறுகாய். அடுத்தடுத்து வந்து நமக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்குறாளோ அதில் எனக்கு என்னெல்லாம் பண்ண தெரியுமோ அது மாதிரி எல்லாம் 1 பை 1 உங்களுக்கு எல்லாமே வரும், நீங்கள் எல்லாமே கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் நம்மளோட பொடியோட அந்த லான்ச் வந்து பார்த்து, ஸோ இது வந்து அம்மா வச்சுன்னு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இத்தனை நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு க்வெஷ்சன் என்ன அப்படின்னா, அம்மாவோட பொடி வகைகள் வந்து நீங்கள் கொடுப்பேலாம் சேல் பண்ணுவேலாம் அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் ஸோ இந்த ஒரு டிசிஷன் வந்து எடுத்தோம். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது, ஏன்னா இதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையா இருக்கிறதுனால இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தடுத்தது ஒரு ஒரு பொடியாக வந்து இதில் ஆட் பண்ணிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான பொடிகள் ப்ளஸ் வந்து ஒரு கஞ்சி மாவு, டோட்டலாக வந்து 6 விதமான பொடிகள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது மற்ற பொடிகள் எல்லாமே 1 பை 1 வந்து நம்மளோட அந்த ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படுறதோ அதெல்லாம் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் கால் பண்ண வேண்டாம், யாருக்கு எந்த இன்குவரி இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து டேரெக்டாக புக் பண்ணி. அதே மாதிரி ஊர்கால் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அம்மாலேருந்து அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இத்தனை நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொடி வகைகள் எதுலேயுமே வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே போடவே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கிறதோ அதை வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதை பேக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தண்ணி படாத ஒரு ஸ்பூன் எது யூஸ் பண்ணாலுமே, நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டெய்னராக இருந்தாலுமே தேய்ச்சாலுமே தொடச்சி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பொடியை கொட்டி வச்சுக்கணும், அதே மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காததுனால நீங்கள் வந்து மினிமம் இதை ஒரு 3 மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பொடியெல்லாம் புக் பண்ணினதுக்கு அப்புறமா 3 நாள் கழித்து தான் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம், ஏன்னா நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவோம் நாங்கள்.
அதுக்கப்புறம் ஸோ அதனால உங்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன பொடிகள்லாம் தேவைப்படுறதோ நான் கொடுக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் கால் பண்ண வேண்டாம், ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்கும். அதனால் கால் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு எந்த என்கொயரி இருந்தாலுமே எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்கோ, அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்களா நம்மளோட சேனலுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபுட் ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் எல்லோரும் கொடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த பொடிகள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். நம்ம எந்த வேலை தொடங்கினாலுமே எந்த ஒரு விஷயங்கள் நம்ம வந்து ஆரம்பித்தாலுமே சுவாமிக்கிட்ட வேண்டிண்டு சுவாமியோட ஒரு அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே வந்து சாத்தியமே கிடையாது. அதனால் முதல்லையே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடிகள் எல்லாத்தையும் சுவாமிக்கிட்ட வச்சு நானும் சரண்யா வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய பெரியவாளுக்கும் அதே அளவுக்கு நம்ம வந்து அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஸோ சுவாமியோட ஒரு கிருப்பையும் பெரியவாளோட ஒரு அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே தான் எதுவுமே வந்து சாத்தியம். ஸோ அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய பெரியவாளுக்கும் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் வந்து நினச்சோம். அதனால் நானும் சரண்யாவும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடிகள் எல்லாத்தையுமே அம்மா அப்பாவுக்கு, அதாவது எங்கள் மாமனார் மாமியார்கிட்டையும் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி வேலையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணினோம். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு தொழில் எந்த ஒரு விஷயங்கள் தொடங்கினாலுமே நம்ம ஆற்றுல இருக்கக்கூடியவாளோட ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டுமே எதுவுமே வந்து சாத்தியம்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால் அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போது எங்கள் மாமனார் மாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதே மாதிரி என் மாமாவுக்கு, அதாவது சரண்யாவோட மாமனாருக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் சரண்யாவுமா கொடுத்து அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமஸ்காரம் பண்ணினோம். நானும் சரண்யாவும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது யார் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டும் சரண்யாவோட ஹஸ்பண்ட் தான். ஸோ இவாளோட சப்போர்ட் இருந்ததுனால மட்டுமே தான் எங்களால் வந்து இது முடிஞ்சுது. மெயினாக சொல்லணும் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் இந்த ஃபுல் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணது எல்லாமே அவர் தான். ஸோ அவரோட பங்களிப்பு வந்து இதில் வந்து ரொம்பவே நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த அம்மாவின் கைமணம் ஸ்பெஷல் 5 விதமான பொடி வகைகள் ப்ளஸ் ஒரு கஞ்சி மாவு, இதை ஆரத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். நம்ம லாவண்யாஸ் குக்கிங் கார்னர் சேனலுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த ஃபுட் ப்ராடக்ட்டுக்கும் கொடுப்பேல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.